வினயமித்ரா சரி இல்லை நாளைக்கு என்ன நடக்கும்போது பார்க்கலாம் வாங்க வினை வந்து எக்ஸ்ட்ரா நிறைய சண்டை போட்டார் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் ஃபுல் ஃபுல்வெட் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் தேன் வந்து வினைகிட்ட வந்து பேசுகிறாங்க ஏன்னா கிஃப்ட்லாம் வாங்கியாச்சா நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படியெல்லாம் இல்லை சூப்பர்மா நம்ம வெளியே வந்து போகிறோம் இதை வாங்கிட்டு வந்தவங்களுக்கு திருப்பி கொடுக்கவேணாமா சரி வாங்கன்னு சொன்னோம் ஒரு பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க உங்களுக்கு இது எல்லாத்தையும் மித்திரா வந்து பார்த்துட்டு அந்த பார்க்கு அங்கே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க என்ன இப்போ பார்க்கு கூட்டிகிட்டு வர அதுவும் இல்லாமல் நீங்கள் இல்லை வேலன்டைன்ஸ் டே வாச்சு ஒரு வேலை ப்ரொப்போஸ் பண்ண தான் வரலாங்கிற மாதிரி அந்தத்திலேயே வச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து தந்திரமா வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக இருக்காங்க புள்ளருக்கு தேனே நீங்கள் உள்ள வாங்க சூப்பர் மேன் என்ன வா நான் இதுக்குள்ளே வரணும் உன் ஃப்ரெண்டுக்கு நீ கிஃப்ட்டு தரப்போகிறேன் கிஃப்ட்டு வாங்கும்போதும் கூப்பிட்ட பீன் நீங்கள் வரல இப்போ கிஃப்ட்டு கொடுக்க போகும்போது நீங்கள் வரலன்னா எப்படி இருக்கும் நம்ம ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே என்னது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீ ஏன் நினச்சிட்டு இருக்கியா அப்படியெல்லாம் இல்லை நம்ப ரெண்டு பேர் வந்து அப்படியே கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் மட்டும் வரலன்னு வச்சிங்க கெட்ட கோம் சரினு சொன்னனால தலையெழுத்து நான் வந்ததே தப்புன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் என் ஃப்ரெண்டு வரல பிள்ளை இருக்குது உன் ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட்டை கொடுத்து நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறது சூப்பர் மேன் பார்க்கு தானே வந்திருக்கோம் வேறு எங்கேயாவது வந்திருக்கோம் சும்மா இருங்க இப்போ எல்லாரும் வந்து ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க உங்க பத்து உட்காந்து பேசுனா நான் இருக்கேன்ல இதில் இந்த ஆசை வரையா என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி இடத்துல செம்மையாக வந்து வினை வந்து முறைக்கிறாங்க சும்மா முறைக்காதீங்க பத்து நிமிஷத்தில் ஒன்றும் ஆகிடாதுங்கிற மாதிரி சொல்லுபோது அவங்க நாலஞ்சு பேருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க பிள்ளை இருக்குது தேனே அவங்க வந்து ஒரு ரவுடி மாதிரி செக் பண்ணியிருக்காங்க நீங்கள் அவரை கூட்டிட்டு வந்துட்டேன் இங்கே வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டோன்னே சரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்துடுறேன் பேமெண்ட் கரெக்டாக வந்துடும்ல கரெக்டாக வந்துடும்ங்கிற மாதிரி அந்தத்தில் வந்து தேனு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சுடுறாங்க உங்களுக்கு நாலஞ்சு ரவுட்டிங்களாம் வந்து அந்த பார்க்குக்கு வந்து வராங்க இவங்க கிஃப்ட்டு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே வந்து ஜோடியாக வந்து லவ் பண்ணுற மாதிரி வேலென்ஸ்டன்டேஸ் டே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வராங்க போல இருக்கு இந்த மித்ரா வந்து பார்த்துட்டாங்க நான் நினச்ச ஆரம்பித்துட்டு இந்த கர்மத்தை பார்க்க தான் இங்கே வந்து நிற்கிறியா மித்ரா உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் தேனு வந்து அவன் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கா இதெல்லாம் உனக்கு தேவையாங்கிற மாதிரி இடத்துல செமையாக வந்து திட்டுறாங்கன்னு தேனை இவருக்கு எங்கே போச்சு இது வாங்கினாலும் குத்தமாயிடும் வாங்காட்டாலும் குத்தமாயிடுமே என்ன ஒன்றும் முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் மட்டும் இந்த பொருளை மட்டும் வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போயே என் கழுத்தை இது மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவளுக்கு வேறு வேலை இல்லை ஆல்ரெடி கையை வேற இது மாதிரி பண்ணி நம்ம மேலே போட்டா இப்போ என்ன பண்ண காத்துட்ருக்கான்னு ஒன்றும் புரியலையே அச்சோ வினைக்கு என்ன இப்படி ஒரு செக் வச்சுட்டா வாங்கலன்னா கழுத்து இது மாதிரி பண்ணுறேங்கிறாலே கண்டிப்பாக இவள் செய்யக்கூடியவ தான் என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப நாலஞ்சு பேர் ரவுடி மாதிரி செட் பண்ணியிருந்தாங்களே தேனே அவங்க வந்து வந்துட்டாங்க உள்ள இருக்கு டேய் எல்லா ரிங் கூட்டிகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜோடி ஜோடியாக வந்து வர வச்சிடறாங்க இருக்கு டேய் அங்கேயும் சில பேர்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே தேனையும் வினையை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பிள்ளை இருக்கு எல்லார் காதலர்களுக்கும் ஒரு வான் கொடுக்குறேன் நீங்கள் மரியாதையாக தாலி வந்து கட்டணும்னு சொன்னோன்னா வினையை தவிர இருக்கிறவங்க எல்லாம் தாலி வாங்கினோன்னா கட்டிடுறாங்க பிள்ளைக்கு பயந்துகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கட்டைய வச்சுட்டு நிற்கிறாங்க சூப்பர்மேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தாலி வந்து கட்டிடுங்க இல்லாடி எதுவும் பிரச்சினையிட போதுங்கிற மாதிரி தேன் வந்து தந்திரமாக வந்து பேசுகிறாங்க இது யாரோட ஐடியான்னு தெரியவே இல்லை ஒருவேளை தேன் இது மாதிரி செய்வாளோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மித்திரா வினையை மட்டும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க என்னடா சொன்னால் செய்ய மாட்டியா ரெண்டு அடி அடி போட்டாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் தாலி கட்டவிங்கிற மாதிரி வினையிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாம் தேனே சரின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக வராங்க அவங்க அடிக்கிறதுக்குள்ள தாலி மரியாதையை கட்டுறீங்களா என்ன கை வச்சுருவானான்னு சொல்லி கட்டையை எடுத்து முறுக்கி ஒரு அடி அவங்க போகிறோம் அப்படியே கீழே வந்துட்டாங்க நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க பட்டாக்கர் ரிஸ்க்கு ரொம்ப ரேடாரு அடங்கலையா அந்த சாங் வந்து போட்டுவிட்டு அப்படியே மாதம் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா சண்டை போடுறாங்க நம்ம வினை ஃபைட்னாலே வேற லெவலில் போடுவார் இந்த வாட்டி திருப்பியும் ஒரு வாட்டி அதை ப்ரூவ் பண்ணிவிட்டாருன்னு சொல்லியாருனா வேற லெவலில் எல்லாரையும் பறக்க விட்றாங்க ஒரிஜினல் ஃபைட் எப்படி இருக்குமோ அதே நல்லது எக்ஸ்ட்ரா நிறையா வந்து சண்டை போட்டு கிளக்கிட்டாரு என்னடா நாலஞ்சு பேர் வந்து வந்துட்டிங்கன்னா நாங்களெலாம் பார்த்து பயந்துருவோம்மா இவங்களெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க முடியாதுன்னு சொல்லுங்க இவங்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் என்ன சம்மந்தம் நீங்கள் தான் ஸ்கூலு காலேஜ்லாம் படிக்க வச்சிங்களா உங்களுக்கு இந்த பசங்களுக்கு என்னடா சம்பந்தம் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள்னு வச்சுக்கிங்களேன் அவ்வளோ தான் நான் மனுஷனாக நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாரையும் உரி உரிய உரிச்சு அப்படியே அனுச்சி வச்சுருவாங்க பிள்ளைங்க அச்சோம் நம்ம திட்டத்தெல்லாம் வினை வந்து இப்படி எக்ஸ்டர்னரியாக வந்து சண்டை போட்டு எல்லாரையும் துறத்து விட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்த துவைக்கிறாங்க இதை வாங்கிக்கப்படுறீங்களா இல்லையா தேடு முதல்ல வீட்டுக்கு இங்கே வந்தால் பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு நம்ம எங்கேருந்து போகலான்னு சொன்னேன் சரி இந்த நீங்கள் ஃப்ரெண்டில் வந்து மாட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்டில் வந்து மாட்டிட்டு அப்படியே போகிறாங்க முன்னாடியே மித்திரா வந்து வேறு வீட்டுக்கு வந்துட்டாங்க பிள்ளை இருக்கு அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் வந்து சாப்பாடு இருக்காங்க வேலண்டைன்ஸ் டேனால் என்ன பண்ணியிருக்கிறோம் என்கிட்ட தான் பூ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து கிஃப்டெலாம் வாங்கிட்டு வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அதை விட்டுட்டு கிட்ட வந்து சுற்றிட்டு இருக்காங்க வினை மேலே தப்பு இல்லை அந்த தேன் தான் வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல காந்திமதி பாட்டி வேற ஒன்று கிடக்காமனு சொல்லிகிட்டே இருக்காங்க இது சரியே வரலாங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சாபத்தான்னு கட்டிகிட்டு இருக்கு வினை வராங்க ஓ ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்கணுமா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீங்கள் எதுக்குப்பா கொடுத்துட்டு வரீங்க நீங்கள் தான் ஓனர் ஆச்சு நீங்களாம் ப்ரொப்போஸ்லாம் பண்ணிட்டு வருவீங்க அதான் பார்க்கலலாம் பார்த்தேனே அப்படின்னா பின்னாடியே வந்து ஃபாலோ இருக்கா இன்னமும் ப்ரோ பொசஸஸிங் நான் அதிகமாக தான் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல வந்து தவச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம இனி இது சரி வராது டேரெக்டாகவே கிஃப்டெல்லாம் கொடுத்துடலாம் அதான் அந்த கிஃப்ட்டை கூட கையிலே வச்சுட்டு இருக்கீங்களே ஏ இதை நான் வாங்கவே இல்லை அவள் பேரில் வந்து மாட்டிக்கு சொன்னால் நான் மாட்டிக்கிட்டேன் அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் இருந்தால் நீங்கள் வாங்கின மாதிரி தான் நான் அர்த்தம் அவள் சாதிச்சிட்டேன் நீ என்னை ஏமாத்துறதுக்குள்ளே நீ எங்கேயாவது போகணும்லாம் நம்பவே மாட்டேங்கிற மாதிரி ஆச்சாப்பிச்சான் கத்திட்டு ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நம்ம மித்ரா இவர் தொல்லை தாங்க முடியல மித்ராவும் ஒரு பக்கம் படுத்துகிறா ஏன்னு எங்கே கூட்டிகிட்டு போகிறானே தெரில கடைசியில் கிஃப்ட்டு நான் வாங்கவே இல்லை ஃப்ரெண்ட்டில் ஹேண்ட்பேரில் வச்சுக்கோங்கன்னா அது வாங்கினதுக்கு குத்தன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு ஆச்சா போச்சான்னு கத்தரா மித்திரான்னு சொல்லிட்டு தேனே இந்த கிஃப்ட்டை நீயே வேலன்ஸ் டேஸ் அதிகமாக நான் அவங்களுக்கு அந்த கிஃப்ட்டை வந்து கொடுத்துருக்கேன் அப்படி இருக்க சூழ்நிலை எதுக்கு தர எனக்கு தேவை இல்லைம்மா நீயே வச்சிக்கமா இது வச்சிக்கிறனால எனக்கு பிரச்சனை தான் வருது என்னது பிரச்சனை வருதா அந்த கிஃப்ட்டை வச்சுட்டு என்னது இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக வந்து விளையாட்டு மட்டும் கீழே வராங்க கூட இருக்கு மித்திராவை எப்படி சமாளிக்கப்படனே தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப காதிமதி போட்டி வந்து டேரெக்டாக கேட்டாங்க உங்கள் அப்பா அம்மாவை சந்திக்கணும் நிச்சயதார்த்தம் கல்யாணம் ஏதாவது வைக்கணும் இந்த மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி அதிரடியாக பேசுனாங்க என்னது இந்த மாதத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி முடிமா என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இல்லை உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க வந்து பார்க்கணும்ல மாப்பிள்ளையை மட்டும் பார்த்தா போதுமா அவங்க குடும்பத்தெல்லாம் பார்க்கணும் என்ன வேணான்னு கேளுங்க என்ன வேணாலும் செஞ்சு தானே நாங்கள் தயாராக இருக்கோங்கிற மாதிரி இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க தேனு சொல்லி தான் இந்த மாதிரி சேனாங்க பிள்ளை இருக்குது ஜாதகம் வேறு பொறுத்தம் வந்ததுனால கூடிய விசகர் கல்யாணம் பண்ணியே ஆகணுங்கிறாங்க ஜாதக பொருந்தல் கூட ஈஸியாக வந்து சமாளிச்சிருக்கலாம் போல இருக்குது இது என்னடா சத்திய சோதனைங்கிற மாதிரி அந்த வந்து வினை யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அல்டிமேட்டாக அமைச்சிருந்தாங்க அடுத்து வேறு லெவலில் காமெடி பண்ண போகிறாரு வினை உண்மையில் ஃபைட் வந்து எக்ஸ்ட்ரானரியாக போட்டிருந்தாங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள்